இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மகாநதி எபிசோடில் வந்துட்டு நம்ம கங்கா வந்து நான் சாகிறேன் அப்படின்ற மாதிரி போய் மலை உச்சியில் நிற்கிறப்போ கரெக்டாக கங்கா கையை பிடிச்சி நம்ம குமரன் வந்துட்டு வா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து மணமேடையில் உட்கார வச்சு அவங்க ரெண்டு பேரும் கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிற மாதிரியும் குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் மாலை மாற்றிக்கிறாங்க. அப்புறம் வந்து தாலியும் கட்டுறாங்க. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி கூட குமரன் வந்துட்டு உன் மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது, நீ வந்துட்டு இதை ஏற்றுக்கிறியா ஏற்றுக்கலான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, உன்னை முடிஞ்ச அளவு நான் வந்து நீ எதிர்பார்த்த மாதிரி நான் வச்சுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கங்கா கிட்ட சொல்லிட்டு தான் அவர் வந்து தாலியை கட்டுறாரு. இதை வேண்டா வெறுப்பாக பார்த்துட்ருக்காரு நம்ம பசுபதி. அது மட்டும் இல்லாமல் அவங்கள கலாய்க்கிறதுக்கு பக்கத்துலேயே காவேரி வேற நின்றுட்டு என்னமாமா அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஏதாவது கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி பையில் இருந்த பணம் அத்தனை மொத்தமாக வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்கு வச்சுட்டாங்க காவேரி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கல்யாணம் முடிஞ்சு குமரனும் கங்காவும் வந்துட்டு சாந்தி வீட்டுக்கு போகிறாங்க. போனால் அங்கே வந்து சாந்தி தாம் தூம்னு குதிக்கிறாங்க, சும்மாவே அந்த ஆட்டம் ஆடுவாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரையுமே என் மூஞ்சிலே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் இன்னையோடு உன்னை தலை முழுகிறேன் அப்படின்னு சொல்லி தண்ணியெல்லாம் ஊற்றி கதவை பூட்டிட்டாங்க. இதனால காவேரி வந்துட்டு இனி நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப சந்தானம் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்தோடனே எல்லாருமே வந்துட்டு சரி ஓகே தான் நமக்கு வந்து கிடைச்ச வாழ்க்கை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எல்லாம் எடுத்து உள்ளே கூப்பிடுறாங்க. இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு எபிசோட ஹைலைட்டாக இருந்தது. நீங்கள் இன்னைக்கு எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. கூடவே மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.